வெல்கம் டு தமிழன் கேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 19/8/2021 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாகியுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கே ஆஷா தேவியும் டி லலிதாவும் தான். தேசிய நல்லாசிரியர் விருது செப்டம்பர் 5ஆம் தேதி தான் வழங்கப்படுது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள தான் நம்ம ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம். இந்த வருஷம் 2021 எத்தனை அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 44 பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நியூஸ், உலக புகைப்பட தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆகஸ்ட் 19. இது வந்து 178வது உலக புகைப்பட தினம். மூணாவது நியூஸ், உலக மனிதநேய நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆகஸ்ட் 19. நாலாவது நியூஸ், சர்வதேச போலீஸ் துப்பாக்கி கண்காட்சி எங்கு நடைபெற்றது. இதுக்கான ஆன்சர் டெல்லி. அஞ்சாவது நியூஸ், கென்யாவின் நைரோபியில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி 4x400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்ட போட்டியில் இந்தியா வென்ற பதக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இந்தியா வெண்கல பதக்கம் வென்றுச்சு. இந்த கலப்பு போட்டியில இந்தியாவை சேர்ந்த கபில், பிரியா மோகன், சாமி, ஸ்ரீதர் அடங்கிய அணி தான் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. தங்கம் வென்ற நாடு எதுன்னா நைஜீரியா. ஆறாவது நியூஸ், தேசிய கல்விக் கொள்கை 2020 எந்த மாநிலத்தில் முதல் முறையாக அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆன்சர் கர்நாடகா. தேசிய கல்விக் கொள்கை 2020 கிருஷ்ணசுவாமி மற்றும் கஸ்தூரி ரங்கன் தலைமையில தான் உருவாக்கியிருக்காங்க. மொத்தமா 17 மொழிகள்ல இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஏழாவது நியூஸ், ரஷ்யாவில் நடைபெற்ற சீனியர் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில 61 கிலோ எடை பிரிவில் வெள்ளி வென்ற இந்திய வீரர் யார். இதுக்கான ஆன்சர் ரவீந்தர் குமார். இது மட்டும் இல்லாம 5 வெண்கல பதக்கமும் வென்றிருக்காங்க. 74 கிலோ எடை பிரிவில் யாஷும், 79 கிலோ எடை பிரிவில் கௌரவ் பலியானும், 92 கிலோ எடை பிரிவில் பிருத்விராஜ் பட்டீலும், 97 கிலோ எடை பிரிவில் தீபக்கும், 125 கிலோ எடை பிரிவில் அனிருத்தும் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. எட்டாவது நியூஸ், ஜெர்மன் சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது. இதுக்கான ஆன்சர் வந்து பேயர்ன் முனிச். இது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஃபுட்பால் டீமு. ஒன்பதாவது நியூஸ், சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியான என் கிருபாகரன் ஓய்வு பெற்றிருக்காரு. பத்தாவது நியூஸ், உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் 50 காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மணிமேகலை தான் உலக மொழியில மொழிபெயர்க்கப்பட இருக்கு. இதை எழுதியவர் வந்து சீத்தலை சாத்தனார். இது வந்து 18 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட உள்ளது. முதலாவதாக மொழிபெயர்க்கப்படும் மொழி எதுன்னா தாய்லாந்தோட தாய்மொழியில தான் மொழிபெயர்க்கப்பட இருக்கு. திருக்குறள் வந்து 95 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருது. 11வது நியூஸ், ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள் தரவு பகிர்வில் ஒத்துழைப்பு நல்கும் வகையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பிரிக்ஸ் கூட்டமைப்புல என்னென்ன நாடு இருக்குன்னா 5 நாடு இருக்கு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா இருக்கு. 12வது நியூஸ், ஒரு நாள் கைதி திட்டத்தை அமல்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கர்நாடகா. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கட்டணம் செலுத்தி நீங்க சிறையில இருக்கலாம். உங்களுக்கு சிறை கைதிகளுக்கு என்னென்ன கொடுப்பாங்களோ அத்தனையும் கொடுப்பாங்க. ட்ரெஸ்ல இருந்து, நம்பர்ல இருந்து, சாப்பாடுல இருந்து அவங்களுக்கு கொடுக்குற வேலையும் உங்களை செய்ய சொல்வாங்க. 13வது நியூஸ், கேரள சாகச சுற்றுலாவின் தூதுவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பிஆர் ஸ்ரீஜேஸ். இவர் வந்து முன்னாள் ஹாக்கி டீமோட கோல் கீப்பர் மற்றும் தேசிய ஹாக்கி அணியின் கேப்டன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.